நடிகர் பப்ளு என்கிற பிருத்திவிராஜ் தன்னுடைய 56 வயதில் 23 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை மறுமணம் செய்து கொண்டுள்ளார். சின்ன திரை வட்டாரத்தில் இந்த விவகாரம் தான் இப்போது பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டு வருகின்றது. சில தினங்களுக்கு முன்பு சென்னை அடையாறில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர், தான் 57 வயதிலும் சிக்ஸ் பேக் வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய மனைவிதான் என அந்த பெண்ணை மேடையேற்றிய போது பப்ளுவை தெரிந்தவர்கள் ஒரு நிமிடம் ஷாக் ஆகி போனார்கள். ஏனெனில் பப்ளுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 25 வயதில் மகன் ஒருவர் உள்ளார். அந்த மகன் ஆட்டிசம் குறைபாடு உடையவர் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம். இவ்வாறு இருக்கையில் பப்ளுவின் இந்த இரண்டாவது திருமணம் குறித்து அவருடைய நட்பு வட்டாரத்தில் சிலரும் தமது கருத்தை கூறியிருந்தார்கள். பப்ளுவுக்கு ஆரம்பத்தில் பீனா என்பவருடன் திருமணமானது. அவர்களுக்கு அகத்துங்கிற பையன் இருக்கிறார். மேலும் அவர் ஆட்டிசம் குறைபாடு உடையவர். இதனாலேயே பப்ளு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி சில வருடங்கள் நடிப்பை விட்டு விலகியிருந்தார். அதே நேரம் தன்னுடைய மகனை அப்படி கவனிச்சுக்கிட்டார். கூடவே இருந்து பையனுடைய எல்லா தேவைகளையும் இவரே பண்ணுவார். ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை அவரை ரொம்பவே மன ரீதியாக பாதிக்க, அதன் தொடர்ச்சியாக பப்ளுவுக்கு அவரின் மனைவிக்கும் இடையிலும் கடும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. நாளடைவில் அந்த விரிசல் பெருசாக இருவரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க என்கிறார்கள் அவர்கள். பப்ளுவுக்கும் அவரின் மனைவி பீனாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உருவான அந்த சமயத்தில் தான் பப்ளுவுக்கு மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண் நட்பாகியிருக்கிறார். மேலும் அவர் மலேசியாவில் பப்ளு தொழில் தொடங்க சில உதவிகளை செய்துள்ளார். இப்போதும் மலேசியாவில் பப்ளுக்கு சில பிசினஸ் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்ததும் அந்த பெண் தான். அதோடு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் இவங்களுக்கிடையில் திருமணம் நடந்ததாக தெரிய வருது என்று கூறியிருந்தார்கள் பப்ளுவுக்கு ரொம்பவே நெருக்கமான சிலர். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.